சொல்லுங்கடா விக்க மாட்டான் விக்க மாட்டான் சாராயம் விக்க மாட்டான் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் என்னங்கடா சத்தம் ஏன் காதுல விழுகல நல்லா சொல்லுங்கடா விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் நல்லா பிளாகா சொல்றா வெக்கத்தை பத்தியா மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் சாராயம் விக்கிறதுக்கு முன்னாடி வரணும் டேய் என்னங்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல रूपये ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாய் டு சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து சரி ஒண்ணுக்கா ரெண்டு காணே ஒண்ணுக்குனா 1 ரூபாய் ரெண்டுக்குனா 2 ரூபாய் ஒண்ணுக்கு தானே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே என்னனே நொட்டங்க நின்னுட்டீங்க என்ன நொன்னனே இந்த மாதிரி இடத்துல சோத்து கேக்க கொடுப்பாங்க வந்த வாளிகாலர் திருப்தி படுத்த வேண்டாமா கையா குடுனே யானே ரெண்டுக்கு போயிடு ஒண்ணுக்குனு சொல்றேனே நாங்கள போறப்ப என்ன வெயிட் வரப்ப என்ன பார்த்த பார்வேலே அடபறவங்க 10 ரூபாய் எடுத்துட்டு போ இதெல்லாம் பெரிய மனுஷாலு முகர கட்டி பாரு போடி எப்படி வரனே என்ன பிரச்சனை ஜிலாக்கி நாமலா சோந்தனத்திலே சோரிய முடிக்கிறவன் ஊருக்கு எங்க தெரியல சரி சரி வாடா ஒரு டீ போடுவோம் ஏய் காசு வாங்கி கல்லாவல போடு நான் பத்திரனே ஆ மதுரை 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 ஆ மதுரை 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 ரேனே ஆண்டி பட்டி உத்தாமட்டி கர்மாத்ரே சக்கானுதே ஆ மதுரை மதுரை ரேனே ஆண்டி பட்டி உத்தாமட்டி கர்மாத்ரே சக்கானுர்னே மதுரை 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 அரேனே ஆண்டி பட்டி உத்தாமட்டி கர்மாத்ரே சக்கானுர்னே முருக்கே அடஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே அடஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய் கச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே அச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே ஆ முருக்கு 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 முருக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முருக்கு கச்சு முருக்கு அரிசி முருக்கே மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முருக்கு 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 முருக்கே பிக்க பிக்க அச்சு முருக்கு அரிசி முருக்கே எல்லாரும் சவுண்ட கொடுத்து ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க முருக்கே என்னடா டா பத்துக்கு 2 ரூபாய் எடுத்தாங்கல ஒரு நாளைக்கு 120 பத்து வந்து போதாமா ஒரு பத்துக்கு 2 ரூபாய் வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபாய் மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 மூணே வருஷம் லட்சத்தை சம்பாதிச்சு லட்சம் ஆகி இதே பத்தால பத்து பத்த வாங்கி விட்டு காலர தூக்கி விட்டுட்டு தோர்ணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா அப்படி போ ஆமடா கணேசா இதா கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்பமடா ஆ கொமலி 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 தரமட்டு பத்து ஆடா 10 ரூபாய் கட்டி கட்டி பண்ணி பண்ணு கே ஆ வாளே கம்பா கொமலி உள்ளே கே ஆடா 10 ரூபாய் கட்டி கட்டி பண்ணி உள்ளே கே ஆ முருக்கு 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 கே ஆடா 10 ரூபாய் கட்டி கட்டி பண்ணி முருக்கு கே ஆ இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேந்திரலாம்டா இந்த கல்லாப்புட்ல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தா பரவாயில்லடா ஏய் வாடா இங்க கேப்போம் இங்கயா ஐயோ மாலாலி அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே இவங்கள ஒரு வாரம் கடல வச்சா நம்மள பார்ட்ஸ் பார்ட்ஸ் விட்டுறாங்களே ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்குறவனுக்கே வேலை இல்ல உங்களுக்கு எங்க வேலை தரது இருக்குற வேலைய கொடுனே குடுக்குற காசை வாங்கிக்கறோம் வேலை எல்லாம் இல்லப்பா வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிங்க அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும் ஓன் காசு எனக்கு எதுக்கு டேய் வாடா அடுத்த கடையை பாப்போம் என்னடா அண்ணே ஓன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அட நீ வேறப்பா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சைனர் தூக்கு போட்டு சாக போறல இப்ப போனா அப்ப சரியா இருக்க உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும் வாடா அடுத்த கடையை பாப்போம் கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்துறோம்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணா நம்ம வேலை கேட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன் பூரா சச்சாட க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம ஒழிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க
அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கறாங்க சரி இப்ப என்னடா பண்றது என்னத்த சொல்ல அண்ணே தீம்ட்டு இருந்த கூடனே அண்ணே சித்திரை மாசம் வெயில் மண்டைய பாந்துக்கிட்டு அடிக்குது பச்சை தீப்பிட்டு குபுக்குன்னு பத்து கட்டு நச்சுக்கவே மண்டை மசை காலி ஆகி போயிடும் இதுல என்ன காலி ஆகிறதுக்கு எல்லாம் ஒரு செட்டப் தான்டா வாழ்றாங்க ஒரு ஐடியாவை சொல்றானே அல்சாடியம் பண்ணிட்டு இருக்க பொறா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுக்குள்ள ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளை மயக்க மாதிரி இருக்கு என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா நீ வேறக்கா நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வச்சோம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க அம்மாக்கா நீ எங்கட்டு போயிட்டு இருக்க இந்தா என் மகன் அன்னக்கிளியே அலர்நாக்கி மட்டும் கட்டி கொடுத்துருக்கல பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம் பேய் சரி டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோட உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிறவேல டேய் காச்சாம வர அத என்ன எழுதி போட்டிருக்க கை பிடிக்காதீர் கரெக்டா பிடிச்சிட்ட போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குனு புகை விடும் போது இந்த டூன் சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா ஊரு உலகத்துல நான் சட்ட மாட்டுவங்க சட்டம் நியாயமா தான் பேசுறேன் தருமது பெட்டி எல்லாம் இறங்குங்க ஏ பாண்டே பிரபாக மூட திட்டுடா கணேசா பஸ்ல சாராயம் நடத்துறாங்கடா ஆமாண்டா ஏட்டையா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான் மூடி கோ டிக்கெட் போட போய் அடுத்து இஞ்சி ஆரம்பிச்சிட்டாங்களா நல்லாதே அமுக்குற முத ஆளப்புடி டேய் யாரு முட்டறாத என்னடா உள்ள என்னடா இருக்கு சாராயா டேய் போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு இது ரூரல் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல வீர் அரஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க உங்களால அரஸ்ட் பண்ண முடியாது இல்ல 10 மணிக்கு அங்க கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல அது தெரிஞ்சு நான் தெளிவா கடத்துறோம் உறவுக்கு பார்த்து குடிக்கு போய்ட்டா போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தால எம்புட்டி ஓரமா பதிட்டுடான் பாத்தியா எம்புட்டி நேரமா வயித்துல சமந்துட்டே இருப்ப சித்திரமாசத்துக்கு வெயில இப்படி சமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது இத வேற கட்டிச்சு ஏக்கா இப்பதான் புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டி வந்தேன்ன பாதியிலேயே கருவ கலைச்சிட்ட நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணில மண்ணை தூவி பூராத்துல கஞ்சா கடத்திக்கிருக்கே ஏட்டு ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா ஒருத்த மூட மூடையா சாராயம் கடத்துறான் இதெல்லாம் விட்டு விட்டு தும்புட்டு சாராயம் வித்து குத்துமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே இதெல்லாம் நியாயமாப்பா ஏய் போஸ் இன்ன தலைய சொரிஞ்சுகிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா நல்லா நான் பொழுது கடன் கடன் கேட்டு வந்துடாத ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொடுத்து வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து பாக்கி 500 ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்க டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழங்கிட்டு வரும்ல நீங்க புழங்க நாங்களா வச்சுக்கணும் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் டேய் என்னடா காதோட அத்திட்டு வந்திருக்க எங்க ஆத்தாட்ட ஏட்ட குடுக்க மாட்டா அது அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்திட்டு வந்துட்டோம்ல மாரி ஆத்தா என்னப்பா பெருங்கும்படா இருக்கு உனக்கு இல்லடா வாத்தாளுக்கு இப்படிப்பட்ட புள்ளைய பத்த வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவிக்கணும்டா போ போ ஏய் வச்சு என்ன கண்ணு குட்டி எழுந்து வந்துட்டு இருக்க நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன நீ வேற வேலத்தை கலப்பாதப்பா எவன் போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல சரி சரி அப்படி கட்டி போடு டா கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திரம் முறையா போர்ல வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு அவேண்டாண்ட காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க வேணாண்ட கண்டுகிட்டு வேணா கொடுக்குறேன் சரக்குடான்ற இங்கேரு இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிடுவாங்க டேய் விட்றா ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போகா போகணும்டா மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே ஆமாமா
150 ரூபா எடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்து நினைச்சுக்க, பாம்பு அடிச்சு மாதிரி சும்மா ஜிவ்வின்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும்தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 6 லட்சம் பசுமாடு வித்து ராசுமார் காரங்களுக்கு இளவு பிடி தொலைஞ்சேன். அட விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, ஏய் கணேசன் வந்து அறியா தப்ப. கணேசா, உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பாரு. ஜெயிலில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலர்மாலையை மலர் மாலையாக போடுவோம். கஞ்சா வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத் பிராந்தியை மாலையை அணிகிறேன். அத்துவிடு. இனிமே போடியே விளையாட மாதிரிதான்பா. பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா. வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா, உங்ககிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்துக்கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முழிக்கிறா? காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா? காசு கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க. கணேசா, இன்னைக்கு ஊத்துல ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறா. அழகா நான் பார்த்தது இல்லடா, அவன் ஒரு லூசு பையன். அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய், அந்த பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான்லாம் உங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய், வடகாட்டுல போய் அவவே மம்பட்டியை பிடிச்சு மாங்கு மாங்குட்டு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா? காலையில 2 சாராயக்கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரமா உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க, ஜொலைய 1000 ரூபா பாத்துருவாடா. உன் சம்பா காதல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம் ஒன்று ஏ
கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா, பாலேட்டிட்டு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு. அட வாண்ணே உட்காருண்ணே. ஏய் அண்ணனுக்கு ரெண்டு டீ போடப்பா. இந்தண்ணே வடைய கடைய சாப்பிடுண்ணே, கூச்சப்படாம சாப்பிடுண்ணே. லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமாட்டாப்பா. அவள் டெய்ல உங்க பஸ்லான வருது போகுது. உங்களுக்கு டீ வடைய வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அவள் அப்படியே அச்சுக்குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சுக்குழுங்காம கொண்டு வருவீங்க. பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்ன தாண்டா தேடுறா? எல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒண்ண பாக்குற மாதிரி தாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ சொல்லு வச்சுக்க. அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும்ல. இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவடியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து கோயிலாம் சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம ஐந்து கோயிலாம் சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்கா வாங்கிவிட்ட மீன் குஞ்சுகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்பாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இடவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி இவர்தான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ள அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்ப நம்ம ஐந்து வகையான சாமிக்கு